இப்போ நாம சிம்பிளாக இப்படி ஒரு சிக்கன் மசாலா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ சேர்த்துருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரை சேர்த்துக்கலாம், அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, அதனால் மிளகாத்தூள் நிறைய தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் இந்த சிக்கன் பீஸில் இஞ்சி பூண்டு சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் அப்படி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வெங்காயம் கடுத்து அப்போயே சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நான் அந்த மசாலாவில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்ச அந்த தண்ணியவே சேர்த்துக்கிறேன். இதில் 2-3 புதினாலைகள் போட்டிங்கன்னா அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அதை மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 1/2 நிமிஷம் வச்சிடலாம். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். கறி இன்னும் வேகலை, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்ப நான் கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். சிக்கன் இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதில் நான் 1 எக்ஸ்ட்ரா 1/2 தக்காளி சேர்த்துருக்கேன். அந்த தக்காளியோட டேஸ்ட்லாம் ரொம்பவே ஜூஸியாக இருக்கும் அந்த சிக்கன். இதுக்கு ஒயிட் ரைஸ் ரொம்பவே பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.